ஹலோ வணக்கம் வெல்கம் டு கோழிவைக்க சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா இளைய தளபதி விஜய பத்தி தாங்க இளைய தளபதி அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா கைத்தட்டல் வீசலாம் அந்த இடத்துல பார்க்காம இருக்காது தளபதி ரசிகரான உங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் இளைய தளபதி அவங்க பேச ஆரம்பிச்சாலே கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுவும் அவர் மேடையில பேசுற அவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கும்போது அந்த ஸ்பீச் நம்ம மனசுக்குள்ள போகுது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்குள்ள ஒரு புது புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அந்த மாதிரி ஸ்பீச் தான் நீங்க கேட்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் நீங்க உடனே பார்க்க முடியும் தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க ஆனா வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம் என்னோட என்னோட பிகினிங் ஸ்டேஜ்ல பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ் விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம் ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கேன் லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் என்ன அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க என்ன நானே ஒரு வேகப்படுத்திக்கிற ஒரு ஒரு மெஷினாகவோ ஒரு பெட்ரோலாக எடுத்துக்கிட்டேன்னே தவிர எரிக்கிற நெருப்பாக நான் அதை எடுத்துக்கல வெற்றி தோல்வி வந்து கொண்டு போகும் முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும் அதே நேரத்தில் லைஃப் கூட ஃபுட்பால் கேம் மாதிரி தாங்க அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க நாம் கோல் போட ட்ரை பண்ணுவோம் அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஒன்று வரும் நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க வேறு வழியே இல்லை அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும் வெற்றிக்காக எவ்வளோ வேணாலும் உழைக்கலாங்க ஆனால் வெற்றி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்குது நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க அவங்கள விட நம்ம ரெண்டடி அவங்கள விட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சமயத்துல நம்ம சைடு இருக்கிறவனே சேம் சைடு கோல் போட்டுருவான் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும் இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையா பழகுவாங்க அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருக்கும் கடவுள் முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி நினைக்கலாங்க நமக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான் கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குகிற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதில் கர்வம்லாம் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய உயரங்களை அடையணும் அப்படின்றது தான் டூ திங்ஸ் வில் டிஃபைன் யூன்னு சொல்லுவாங்க ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங் யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரி திங் கோல் போடும் போது அந்த பந்து மட்டும்தான் வலைக்குள்ளே விழுணுமே தவிர நாம் போய் அந்த வலைக்குள்ளே விழுந்துடக்கூடாது அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அது என்னென்னு கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும் உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க சிம்பிள் இக்னோர் பண்ணுங்க உசு பேத்திரவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை இது சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை முடிஞ்சால் லைஃப்பில் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ஜம்முன்னு தான் இருக்குது எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன் அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே நீங்கள் நீங்களாகவே வாங்க அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்கள் இலக்காக வச்சுக்காதீங்க நீங்கள் தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக யாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களோட அடையாளத்தையும் இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க அந்த லைஃப்ன்ற அந்த கேமை பார்த்து விளையாடுங்க என்ன நண்பா ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படம் நாளையே தீர்ப்பில் நடித்தேன் ஆனால் அந்த படம் எனக்கு கைவிட்டுருச்சு அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன் அந்த படமும் எனக்கு கைவிடல இன்னி வரைக்கும் ரசிகனும் எனக்கு கைவிடல உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில் வச்சு அழகு பார்க்குற ஒரே முதலாளி ரசிகன் தாங்க என்னுடைய நண்பர்கள் ரசிகர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன்
என்னுடைய ஃபோட்டோவை கிளிங்க பேனரை உடைங்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என் ரசிகை மேலே மட்டும் கை வைக்காது. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் முடியும். என்ன நண்பா, உண்மையாக ஒருத்தர் வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவாகும், அதுவே வதந்திக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது உண்மைன்னு. நண்பா, இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏற்றுக்கங்க, ஃப்ரீ அட்வைஸ். ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே இருந்துச்சு, சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதையே எனக்கு தொழிலாக கொடுத்த ஆண்டவனுக்கும் அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமாக இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய மறுபடியும் நண்பா நண்பிகள், என்னுடைய தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.